வாழைத்தார் பழுத்துக்குச்சிங்க இங்க பாருங்க வெட்டுறாங்க தேன்வாலை நாலாவது கொலை தள்ளி பழுத்து விட்டது அதை நம்ம பறிச்சாச்சுங்க கை கழுவிட்டோம் கை கழுவிட்டோம் அதுவே வெட்டி விட்டுருணும் ஆமா ஐயோ கீழே ஒரு செடி இருக்குது யாமம்மா ஹாய் ஹலோ வெல்கம் டு நிர்மலா கிரீன் கார்டன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சிங்க வீடியோ போட்டு நாலாவது வாழைத்தார் பழுத்துருச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் செடியிலே மரத்துலேயே பழுத்துருச்சு பாருங்க எப்படி பால் வடியுது பழம் பழம் ஆயிடுச்சு அறுத்துக்கலாம் அறுத்துக்கலாம் வெய் 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 வே குளத்தில் அந்த வெட்டின வாட்டி இப்படி வெட்டி விட்டுணுங்க அதனால வெட்டிட்டோம் இதுலக்கு இந்த தண்ணி வந்து எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க எடுத்துக்கல அஞ்சாவது தார் வந்து அங்கே விட்டுட்டுருக்கு இன்னும் இது வந்து குளத்தள்ளும் நம்ம இதை கட் பண்ணி விட்டாச்சு நிறையா பக்க கண்ணெல்லாம் நிறையாவே வந்திருக்குங்க இதோட ஒரே ஒரு மரம் வச்சு ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது நான் அது உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் என் செடியெல்லாம் வாங்கினேன் இல்லைங்களா அதெல்லாமே வச்சு விட்டேன் கிட்டத்தட்ட வச்சு கூட ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க இதில் ஒரு வாழைப்பழம் இருக்குது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு என்னென்ன செடி நான் அப்படியே காமிக்கிறேன் 2018 நவம்பர் மாதம் இந்த வீடு கட்டிட்டு வந்தோங்க அப்போ வச்ச வாழைக்கண்ணு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்க கண்ணு வந்து எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு இப்போ இந்த லெவண்டர் பூச்செடி நான் மண் கலவை கலக்கிட்டேன் இதில் வைக்க போகிறேன் 2 செடி ஒரு இதில் பெரிய கேனாக இருக்கிறதுனால 2 செடி ஒரே இதில் நான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த கவரை கிழிக்காம தாங்க எடுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் பதிவு போட்டு வச்சுருக்கேன் கீழே ரொம்ப டைட்டாக இருக்குங்க கொஞ்சமாக பிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக பிச்சு விடுங்க வேர் பிச்சுடாதீங்க இந்த வேரெல்லாம் அப்படியே இருக்கணும் இந்த வேரெல்லாம் அப்படி இருக்கணும் சும்மா லைட்டாக அங்கங்கே உடச்சி விட்டுருக்கலாம் போதுங்க இப்போ இந்த செடி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்படி சுற்றி மண் அணைச்சி விட்ருங்க நல்லா ரொம்ப நல்லா அழுத்துற அளவு கழுத்திட்டு மண் நல்லா சுற்றி அணைச்சி விடுங்க இன்னும் இங்கே இருக்கிற செடியெல்லாம் வைக்கணும் இங்கே காமி அப்படியே நான் இந்த லெவண்டர் வச்சுட்டேன் வெத்தலை கொடி வச்சுட்டேன் எல்லாமே தொட்டி வந்து மாற்றிருக்கேங்க 2 ஜாதிமல்லி செடி ஒன்றிலே வச்சுருக்கேன் அந்தாண்ட லெமன் கிராஸ் அது காமி லெமன் கிராஸ் இன்னுமே கீழேயே இன்னொரு 15 செடி மேலே இருக்குது நான் இன்னும் வைக்கலை இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இதெல்லாம் மழை தண்ணி தாங்க இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் எல்லாமே கீழே தான் வச்சுருக்கேன் எடுத்து தான் வைக்கணும் இது வந்து இந்த கலரில் பூ பூக்குங்க நல்லா ஆரஞ்சு டபுள் ஷேடு மெரூன் வித் ஆரஞ்சு நல்லா இருந்ததுன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் 70 ரூபாய் இதோட விலை 60 ரூபீஸ் போட்டாங்க கடைசியாக இது ஒரு கொடி வகைங்க பூ இதில் நிறையா விட்டுருந்துச்சு ஆனால் செடி வந்து கிளையாக இல்லை ஒரு ஒரு கிளையாக இருந்தது இதில் பாருங்கள் 3 கிளை வந்திருக்கு 1, 2, 3 இதில் மொட்டு இருக்குது பூ கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பூ தான் ஃப்ளார் போட்டு எடுத்துக்கோ நல்லா வாசனையாக இருக்குது இது வந்து கொடி வகை சார்ந்ததுன்னு சொன்னாங்க சின்ன கொடியாட்டம் தான் வரும்னாங்க அதனால் நான் இந்த செடி வாங்கிக்கிட்டேன் இது வந்து 40 ரூபீஸுங்க செல்லு நான் எடுத்துகிட்டு போகலைங்க இல்லைன்னா நான் கார்டனெல்லாம் எடுத்திருப்பேன் இந்த கார்டன் வந்து மண்புழு உரம் வாங்கலான்னு தான் போனேன் கடைசியில் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன் மயில் மாணிக்கம் இது விதை போட்டாலே வரும் எங்கள் வீட்டில் நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு வளர்த்தினேன் இப்போ நான் இதை காசு கொடுத்து இது ஒரு 30 ரூபாங்க மயில் மாணிக்கம் இது வந்து ஏதோ டிஸ்டி செடிங்களாம் இதுவும் ஒரு 40 ரூபீஸ் இது பால் வருது ஒரு கிளை உடஞ்சி போச்சு அவ்வளோதாங்க 1, 2, 3, 4, 5 செடி தான் வாங்கினேன்
இது வந்து ஒரு ஒயிட் கலரில் பூ பூக்கும், இதுவுமே நல்லா இருந்தது. பூ இல்லை, அவ்வளோதான் நான் வாங்கினது. மயில் மாணிக்கம் கொடி வந்து போச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் டைம் போனோம்னா இந்த கார்டன், நான் இந்த நெசரி எங்கே இருக்குது என்னங்கிறது டிஸ்கிரிப்ஷனாக தரேன். இப்போ நான் எதுவுமே நோட் பண்ணல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செடி வச்ச வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே போட்டால் ரொம்ப பெரிய லென்த் வீடியோ வந்துடுங்க. வாங்க இந்த செடியோட க்ரோத்தெல்லாம் பார்த்துடலாம். வல்லாரக்கீரை, இது வந்து மயில் மாணிக்கம். மயில் மாணிக்கம் இந்த சின்ன செடி இந்த அளவு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போயிடுச்சு மேலே வரைக்கும். இது கத்தாழை, இதில் வந்து அந்த ஒயிட் கலரில் பூ பூத்துரு பூ பூக்குங்க குத்து குத்தா. இது ஒரு கொடியாட்டம், இதுவுமே நான் சின்னதாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். பூவே இல்லாமல் வாங்கிட்டு வந்துச்சுங்க. இது எவ்வளோ பூ வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டோட பேர் வந்து பிரைடல் பொக்கெட்டுங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். சுசீனா செடிங்க, இதில் ஒரு மூணு கலர் வருது. என்கிட்ட இருக்கிறது வந்து ஒயிட்டு, இது பூவே வந்து ஒயிட் கலரில் வருங்க. இந்த பூ ரொம்பவே வெயிட்லெஸ், ரொம்ப காத்தாட்டம்தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் பிங்க் கலர் வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மாவும் மாடித்தோட்டம் போட்டாங்க, அதுவுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு போய் இதை ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்தனால பெரிய செடியாக 70 ரூபான்னு சொல்லி இதுவுமே என்ன வச்சு விடணுங்க. இதில் வந்து பிங்க் வருது, வயலட் வருது, ஒயிட் வருதுங்க. நான் வந்து ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். வாங்கும்போது ஒரு ரெண்டு இது தாங்க வாங்கினேன். இதெல்லாம் புதுசாக வந்தது தான். இதெல்லாம் எத்தனை இது வந்திருக்கு பாருங்கள், புதுசாக வந்திருக்கு. வந்து இதுலேயும் முட்டெல்லாம் வச்சுருக்கு. இது வந்து ஒரு டிஸ்டி செடிங்க. இதோட பேருமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் வீடியோ போடும்போது எனக்கு பேரெல்லாம் மறந்துடுது. இது நான் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு என்ன செடினு நான் சொல்கிறேன். இதில் ரெண்டு ஜாதி மல்லி செடி வச்சுட்டோம் இல்லைங்களா. அப்பா வெட்டுக்கிளி, இதுவுமே பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு, முட்டெல்லாம் வச்சுருக்கு. இது எப்பயுமே இந்த இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து துளசி தாங்க. இது வந்து அடுக்கு குண்டு மல்லி, இது வந்து சங்கு பூங்க. அடுக்கு மேலே ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள். இதோட பூவுமே நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பிங்க் கலர் டேபிள் ரோஸ், ஒயிட்டும் இருக்குது. இதில் வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய கசின் கொடுத்தாங்க. பெங்களூர்லேருந்து, ஒசூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எனக்கு கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு. இது வந்து பிங்க்கு, இது வந்து ரெட்டு. இந்த பூச்செடியோட பேர் வந்து டயான்தாஸுங்க. இதில் இப்போ தான் மொட்டு வருது. இதெல்லாம் பிஸ்கட் தூள் போட்டுச்சுட்டாங்களாட்டிருக்கு. இதுலேயுமே ஒரு ஒயிட் கலரில் பூ பூக்குங்க. இப்போ தான் முட்டெல்லாம் வச்சிட்ருக்கு. இது வந்து லெவண்டர் செடி, எல்லாம் நான் கட் பண்ணி விட்ருக்கேன். இது வெத்தலைக்கொடி, இது வெத்தலைக்கொடி. இது ஒரு ஆரஞ்சு கலரில் பூ பூக்குங்க. இதை நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுற மாதிரிங்க, மலையில் நினைஞ்சு அப்படி சூப்பராக இருக்கும். நைட் டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த செடியோட பேர் வந்து டெக்கோமாங்க. இது டபுள் ஷேடு பூ பூக்கும். இது கூடவே நான் வந்து சாமந்தி பூ மஞ்சள் வச்சுருக்கேன். அது கீழெல்லாம் செடி வருது. ரணகலின்னு சொல்லிட்டு அதோடய இலைகள் மட்டும் நான் உளுந்துருந்துச்சுங்க வாங்கிட்டு வரப்போ. அதில் வந்து ஒரு செடி ஒன்று வருது. இதோடய பேர் ரணகலின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதோடய செடி அங்கே இருக்கு, நான் காமிக்கிறேன். இது வந்து காக்கட்டா, சின்ன சின்னதாக தளிர்கள்லாம் வருது பாருங்கள், குட்டி குட்டியாக வருது இல்லைங்களா. இது வந்து மல்லிகை, முட்டு மல்லி. இதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வருது பாருங்கள். கோழிக்கொண்டை இதில் ஒன்று வருதுங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து இது வச்சுருக்கேன், சாமந்தி பூ ஒன்று வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து எனக்கு அந்த கீரைச்செடி, வல்லாரக்கீரை, நாட்டு வல்லாரை வச்சுருக்கேன். இது வந்து நொச்சி இலைங்க. இப்போ இந்த கொரோனாவுக்கெல்லாம் இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த செடி வாங்கி வச்சுருக்கேன். இது வாங்கி வைக்கும்போது இவ்வளோவே தான் இருந்தது. இப்போ பாருங்கள் இவ்வளோ பெருசாகிடுச்சு, மூணு கிளை வந்து. இது வந்து ஆடாதுறை, இதுவுமே நான் வாங்கி வைக்கும்போது இவ்வளோ தான் இருந்தது. இப்போ பக்கக்கிளெல்லாம் வந்திருக்கு. இதுலேயுமே ஒரு சாமந்தி செடி நான் வச்சுருக்கேன். இது வந்து லெமன் கிராஸுங்க. எவ்வளோ புதுசெல்லாம் வந்திருக்கு பாருங்கள், புது புது கிளைகள்லாம் வந்திருக்கு. இதுலேயுமே கொத்தாட்டம் வந்துடுச்சு. இது கீரை செடி, லைன் கீரை. எங்கள் ஊர் பக்கம் லைன் கீரைன்னு சொல்லுவோம், ரெட் கலரு. இதுதான் ரணகலி. இது நான் வந்து தப்பாக சொல்லியிருப்போங்க, நான் வந்து சுகருக்குன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு தான் இந்த இலை யூஸ் ஆகுதுங்க. இதில் ஒரு மணி பிளான்ட் நான் வச்சு விட்டேன். இதுலேயுமே நான் வந்து ஒரு சாமந்தி செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் மிளகாய், இதுலேயும் மிளகாய் நாற்றுலாம் இருக்குது. இதுலேயுமே மிளகாய் நாற்று இருக்குது. இது ஒரு கீரை செடி. இது வந்து கற்பூரவல்லி, கருவேப்பிலை, கத்தாழை,
இது வந்து எறும்பெல்லாம் ஏறிக்கு. நான் எறும்பு பவுடர்லாம் போட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் மேலே. இதெல்லாம் நான் திருநீற்று பச்சிலை. ஒரு குண்டு மல்லி செடி இருக்குது. இதில் வந்து சம்பங்கி பூ, இதில் கீரை செடியெல்லாம் இருக்குது. இதில் வந்து வாடாமல்லி, இதுலேயும் வாடாமல்லி செடியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இது எல்லோ கலர். இதுலேயும் வாடாமல்லி, நித்திய கல்யாணியெல்லாம் இருக்குங்க. இதுலேயுமே சம்பங்கி பூ நிறைய போட்டது இருக்குங்க. சின்ன சின்னதாக எல்லாம் மொட்டை ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபுல்லாக நான் அந்த செடி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல மொட்டை வச்சுருக்கு. ஒரு பெரிய பேரலில் வச்சுருக்கேன். இது கீரை செடி. இதில் எல்லாமே நான் இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பப்பாளி அந்த பக்கம் போய் காமிச்சேன்னா பப்பாளி மரம்லாம் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி சுண்டக்காய் செடியுமே நான் எடுத்துட்டேன். பிரண்டை மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரண்டை, மாதுளை. மாதுளை நிறைய பூ வச்சுருக்கு. மேலே அந்த மல்லிப்பூ கொடிக்கு ஒரு கட்டை கட்டி விட்ருக்கேன். ரோஸெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குண்டு மல்லியும் கட் பண்ணிட்டேன். கருவேப்பில நான் கீழே ஒரு செடி இருக்குது, கீழே ஒரு செடி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. இங்கெல்லாம் ஜல்லி கொட்டி இருக்குங்க. அதனால் இந்த இடத்துல ரொம்ப சுகராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பில இவ்வளோ பெரிய செடி இருக்குது பாருங்கள். பவளமல்லி, இதுவும் நான் சைட்லலாம் அரைக்கி விட்ருக்கேன். எல்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு, இது வந்து இந்த சேஞ்சிங் ரோஸு. இது வந்து செம்பருத்தி, ஆரஞ்சு கலர். நல்லா துளசி. இது ஒரு கொடி நான் அங்கே கட்டி விட்டுருக்கோம். வயலட் கலரில் பூ பூக்கும். இது வந்து ஒரு பல வகை. இது ஒரு ஜாடியிலேருந்து நான் கீழே வச்சுட்டேன். எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜாதி மல்லி கொண்டு வந்து நான் அங்கே தான் வைக்கணும். அப்படியே மேலே போய் ஒரு பார்த்துட்டு வந்துடலாம். வெயிலாக இருக்குது. இருந்தாலும் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். நான் வந்து இந்த சின்ன ட்ரம்மில் வந்து சப்போட்டா இது வச்சுருந்தேன். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பேரலுக்கு மாற்றிட்டேன். இந்த மாத்திரம் வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு வீடியோமே என்னால் போட முடியலங்க. என் பையன் நெட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நெட்டு கிடைக்க மாட்டேன். இதுலேயும் ஒரு சப்போட்டா செடி சின்னது வச்சுருக்கேன். இதில் ஒரு மரிகோல்டு, இதில் முடக்கத்தான் சுற்றி விட்ருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், ஒரு ஒயிட் கத்திரிக்காய் நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பூ விட்ருக்கு, இங்கே ஒரு காய் வச்சுருக்கு. இது நான் ஒரு நாற்றா தான் வாங்கிட்டு வந்து வச்சேன், 20 ரூபான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதோடய வீடியோ நான் ஃபுல்லாகவே எடுத்தேன். இந்த கீரை வைக்கிறதுலேருந்து வீடியோஸ் நான் எடுத்துருக்கேங்க. ஆனால் நான் எதுவுமே போடல. இதில் பார்த்தீங்கன்னா லைன் கீரை எல்லாம் நட்டு விட்டேன். எவ்வளோ இதாக வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக இது ஆஃப் அண்ட் ஆஃப் பிரிச்சிட்டேன். இது ஃபுல்லாக லைன் கீரையாகவும், இது வந்து பாலாக்கீரை. பாலாக்கீரை மழை வந்துகிட்டே இருந்தனால ஒன்று ரெண்டு இங்கே எல்லாம் போயிடுச்சு, அழுவி போயிடுச்சு. இந்த மாதிரி போயிடுச்சு. நல்லா பிடிச்சது மட்டும் இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்திருக்குங்க. அதே மாதிரி ட்ராகனுமே நான் மாற்றிட்டேன். இந்த பேரலில் கொண்டு வந்து வச்சு மேலே வச்சிட்டேன். இதில் வந்து ஒரு செடியை வர, செடியவரிலையும் முட்டெல்லாம் வச்சிருக்கு. இதில் ஒரு அவரை செடியிலேயும் செம்பகப்பூ செடிங்க. இதுலேயுமே விதெல்லாம் போட்டிருக்காங்க. கீரை செடி தான் வந்திருக்கு. விதைக்கு உண்டான செடி ஒன்று கூட வரல. என்ன விதை போட்டேன்னா காலிஃப்ளவர், பீட்ரூட், இதெல்லாம் போட்டேன். ஆனால் இன்னும் ஒன்று கூட வரல. இது வந்து மாற்றி வச்சுருக்கேன். இது மாற்றி வச்சுருக்கேன். இந்த மலையிலே பிடிச்சிக்கிட்டா பரவாயில்ல. எல்லா இலையும் கொட்டிடுச்சு. இந்த நாகப்பழ செடி விதை போட்டு அப்படியே வந்தது. ஒரு கொட்டை சாப்பிட்டு நட்டு வச்சது. இது பேரல் மாற்றினேன். இப்படி இருக்குது வாடி, பார்க்கலாம். இதில் மாதுளம் செடி ரெண்டு செடி வச்சுருக்கேங்க. இதில் இஞ்சி, அந்த இஞ்சி ஒன்று எடுத்துங்க. அது இதில் வச்சுருக்கேன். இதுலேயும் இலை வருது. இதில் டேபிள் ரோஸ் தான். இது வந்து பிரண்டை. இதில் வச்சு விட்டேன், வந்துட்டுருக்கு. இது தொட்டாஞ்சினிங்க ஒன்று வாங்கினேன், அதுவும் இதில் வச்சுருக்கேன். தொட்டுட்டம் பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் சுருளு. இது பாருங்கள் ரோஸ் கலரில் டேபிள் ரோஸ். இதில் வந்து அந்த இட்லி பூ ரெட்டு அடுக்கு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த எல்லோ கலர் பூ வச்சு பூ வச்சுருக்கேன். இது வந்து பாரிஜாதம். இது கூட ஒரு செடி அவரை ஒன்று போட்டிருக்கேன். அது செடி நல்லா வந்திருக்கு. இதில் வந்து சுண்டக்காய் செடிங்க. கீழேருந்தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது எல்லாம் பிடுங்கிட்டேன். இது ஒன்று புதுசாக வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் முட்டைலாம் இங்கே வச்சுருக்கு. அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் இந்த சைடு எல்லாமே
இங்கே காரை போட்டதுனால நான் இந்த இடத்துல மட்டும் இப்போ செடி வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல ஜல்லி மட்டும்தான் எங்களுக்கு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து காரை போட்டு கொடுத்துட்டா இங்கேயும் நான் செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படியே வெயிட்டிங்கில் நிற்கிது. அப்புறம் எப்பயும் போல் முருங்கைக்காய், கொய்யா, இது எல்லாமே நான் இந்தாண்ட இருக்குது. செம்பருத்தி, அந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி தான் அப்படியே காஞ்சிடுச்சு. இந்த பக்கம் எல்லாமே எனக்கு துளசி தாங்க. இந்த மேலே ஜாடியில் வச்சுருக்கிறதெல்லாம் துளசி தான். அந்த கொடியெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டோம் இல்லைங்களா, அது பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஐவாந்தலை எல்லாமே இருக்குது. அவ்வளோதாங்க. நான் இன்னும் ஒரு வாட்டி நல்ல பெரிய வீடியோவாக போடுறேன், என்னோடய கார்டன் வீடியோ. இப்போது எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேங்க. ரொம்ப நாள் வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு என்னோடய சேனல்லேருந்து போயிடாதீங்க. மறக்காமல் குட்டி குட்டி குருவி பாருங்களேன், அழகாக உட்காந்துருக்கு அந்த இலையில். எங்கள் லவ் பேர்ட்ஸோட அழகா தெரியுதுங்களா, அந்த இலையில் உட்காந்துருக்கு. போயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் நான் போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் அதிலேருந்து போயிடாதீங்க. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கமும் எல்லா செடிகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழைப்பழம் பறிச்சாச்சு, வாழை மரத்தை வெட்டியாச்சு. சீக்கிரமாக பார்த்துக்கலாம். மயில் ஒன்று பறக்குது. மயில் ஒன்று பறந்து போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? பறந்து போய் அங்கே உட்காந்துருச்சு. அவ்வளோதான் என்னோடய க்ரீன் கார்டனை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நான் ஏன் செடி வச்சேன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக காரை நல்லா முழுமுழுன்னு போட்டு விட்டாங்க. அதனால் இங்கே ஒரு இடம் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ட்ரம் எல்லாம் மாற்றுறதுனால என்னால் கீழே வைக்க முடியல. பெரிய பெரிய ட்ரம் மாற்றுறதுனால மேலே தான் கொண்டு வந்து வைக்க முடிஞ்சு. அதே மாதிரி இந்த கீரை செடியும் அது மாதிரி தான். இதோடய வீடியோஸ் எல்லாம் நான் கீரை விதை போடுறதுலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்னால் எதுவுமே போட முடியல. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இது போல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சாங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.